பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குறது திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். நம்ம தொடங்கணும் அகட்சிய எதிர்த்து தொடங்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும். பாட்டாளி மகட்சி ஆளணும் தமிழ்நாட்டை. அதுக்குதான் எல்லாருமே பாட்டாளி மகட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வரணும், இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு நம்மளது கட்சி தொடங்கணும், நம்மளது கட்சி நடத்தணும். அத முதல்ல இந்த மனசுல ஏத்தின ஆயமா நம்ம வரணும். வரம் காலம் வந்துடுச்சு, எல்லாம் ஆண்டுட்டாங்க. 54 காலம் தமிழ்நாட்டில் இந்த கட்சி அந்த கட்சி ரெண்டு கட்சி தான், திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக. 54 காலம், அரை நூற்றாண்டு. போதாதா? போதுமா? போதும்பா, போதும். ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர், அவர் நீண்ட காலமா உழைத்த, இன்னைக்கு அவரு முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் ஆசை நிறைவேறி அடுத்தது வேற யாரும் இருக்கா தமிழ்நாட்டில்? நம்ம தான் வரப்போறோம். மக்கள் மட்டும் நம்ம தான் இருக்கிறோம். அதனாலதான் நான் சொல்றது, இது இந்த மாற்றம் உள்ளாட்சியில் தொடங்கட்டும். இந்த மாற்றம் உள்ளாட்சியில் தொடங்கட்டும். இதற்கு அடித்தளம் யாரு? ஓ, நிக்கிறீங்களே, நீ உட்கார்ந்துருக்கீங்க. வேட்பாளர்கள் முன் வரிசையில் இருக்கீங்கல்ல, நம்ம கட்சி வேட்பாளர் நீங்க அடித்தளம். இந்த மாற்றத்தை நீங்கதான் கொண்டு வர போறீங்க. இந்த மாற்றம் நம்ம மாற்றம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்க போறது. இந்த மாற்றம் உங்கள் வெற்றி. அடுத்தது தமிழ்நாட்டில் பாட்டாளிம கட்சி ஆட்சி நிச்சயமா நடக்கும். நடத்திய தீரும் ஐயா, உங்களுக்கு ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும். ஐயா ஒரு சாதாரண தலைவர் கிடையாது. நமக்கு ஒரு குடுப்பன் என்ன, இந்தியாவிலே அப்படிப்பட்ட தலைவர் இல்ல. ஐயா போன்ற தலைவர் இந்தியா, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், இந்தியாவிலே. ஐயாவுக்கு வயசு 82. 82 வயசு ஐயாவுக்கு. 41 வருஷமா உங்களுக்காக உழைத்து 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 தியாகம் செய்து ஓடா தேய்ந்து நினைச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில சரிபாதி, எத்தனை முறை சிறை, எத்தனை போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். இந்த ஐயாவர்கள் உங்களை வழிநடத்துகின்றார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. இப்படி ஒரு தலைவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்களா? யார் கட்சியும் இல்லை. நமக்கு கொடுப்பினே, நம்ம கொடுப்பு வச்சிருக்கிறோம். நம்ம நம்ம வழி நடத்துகின்ற ஐயா அவர்கள் அதை போன்ற ஒரு தலைவர்களே யார் யார் பின்தங்கியிருக்கின்றார்களோ, வன்னியர்கள் போன்ற மற்ற சமுதாயம் இருக்கின்றார்களோ, அத்துணை சமுதாயங்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு பெற்று தருவோம். அதுதான் நம்முடைய கொள்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.